கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்தில் 8 மணிக்கு நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, அதிகாலை வேளை தினம்தோறும் 3 மணிக்கு புதிய நாளுக்காக அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் அதிகாலவில் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தெரிகிற வார்த்தை நீதிமொழிகள் 18:10, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஹாலேலூயா. கர்த்தரின் நாமம், அவருடைய நாமம் என்ன? தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 அவருடைய நாமம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தை என்பது யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி சரியாய் நடக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே சுகம் இருக்கும். அது மாத்திரமல்ல, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நமக்கு பாதுகாப்பு. இன்று கர்த்தருடைய சத்தியத்துக்கு செவி கொடுக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன? முதல்ல பாதுகாப்பு. நிறைய குடும்பத்திலே காலையில ஜெபிச்சீங்க, இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் தான் நமக்கு பாதுகாத்து இருக்கிறார். யார் நீதிமான் என்று நாம் பார்க்கும்போது, எசேக்கியேல் 18:9 என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நிறைய குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு, சில குடும்பத்தில் எனக்கு இந்த வியாதி சுகமாகணும், இப்படி பல மக்கள் இணைந்து ஜெபிக்கிறீங்க. இந்த இடத்துல என் கட்டளைகளின்படி நடந்து, பரிசுத்த வேதாந்தில் நமக்கு நிறைய கட்டளைகளை எழுதி கையில் கொடுத்துட்டாரு. பைபிளை வாசித்து பார்க்கணும், அதன் பிரகாரம் நடக்கணும், அது நம்ம வேலை. சரி, இது முதல் பாயிண்ட். என் நியாயங்களை கை கொண்டு அவர் நமக்கு என்னெல்லாம் எழுதி கொடுத்தாரோ அதன்படி நாம் நடக்க வேண்டும். 3வது, உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் தான், ஆனா அவனுடைய வாழ்க்கையில உண்மை இல்லையே. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் சொல்றாங்க, வாயில சொல்லிடலாம், அறிக்கையிட்டுலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான். அந்த வேர்டை நீங்க நல்லா நோட் பண்ணும், உண்மையா இருப்பானாகில். ஒரு வீட்டுக்குள்ள 2 பேர் 3 பேர் இருக்கிறோம் அப்படின்னா, அந்த 2 பேர் 3 பேருக்குள்ள உண்மை இல்லை. இன்னைக்கு செல்போன்ல நம்ம லாக் பண்ணிட்டு அதுலயுமே எதையாவது நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அதுலயும் உண்மை இல்லை. வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள உண்மை இல்லை, ஊழியத்துல உண்மை இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களா இருக்காங்க, இயேசு கிறிஸ்துவினால் கழுவப்பட்ட நீதிமான் அப்படிங்கிறாங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிறாங்க. எல்லாமே நம்ம வாயில சொல்லிடலாம், ஆனா செயல்ல இல்லை, அதுதான் வேதனை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியாய் போவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். கடைசி காலத்துல உலகத்தில் உள்ள பல காரியத்துல நம்ம பார்க்கிறோமே தவிர, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம சரியா கீழ்படியணும் அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம யோசித்தா நலமா இருக்கும். இன்னைக்கு உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சுகம் வேணுமா? நம்ம என்ன செய்யணும்? உண்மையா இருக்கோமா? பேசுற பேச்சுல உண்மை இருக்கா? பொய் இல்லாத பேச்சா இருக்கா? மாயான பேச்சு பேசுறோமா, இல்ல உண்மையான பேச்சு பேசுறோமா, இல்ல தந்திரமா வாழ்றோமா, இல்ல உண்மையா வாழ்றோமா? எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தோடு 2 முறை எச்சரிப்பு கொடுத்தேன், உண்மையா இருக்கணும், நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்றீங்க, நீங்க நீதிமான் அப்படின்னு சொல்லி 2 முறை எச்சரிப்பு கொடுத்தாச்சு. ஆனால் துணிகரமான பாவம். ஆனா இயேசு கிறிஸ்துவினால் கழுவப்பட்ட நீதிமான மாறி கர்த்தருடைய ஊழியத்தை செய்றாங்க, ஆனா அங்க என்ன இல்லை? உண்மை இல்லை. உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான். சரி, இப்ப உண்மையா இல்லைனா அந்த வேட நீங்க யோசித்து பாருங்க, உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான். இன்று எத்தனையோ குடும்பத்தில் உண்மை இல்லை, அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார்.
ஒரு மனுஷன் 60 வயசுலேருந்து 80 வயசு நமக்கு ஜீவன் எத்தனை வருஷம் நமக்கு தந்திருக்காரோ அத்தனை வருஷம் வரை நம்ம வாழணும் அப்படின்னா முதல்ல உண்மை காணப்படணும். எச்சரிப்பு கொடுத்தால் கூட இன்னைக்கு உண்மை இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் வாழ்வதனால தான் உண்மையா இருக்க முடியல. ஏன் பரிசுத்தமா இருக்க முடியல? கர்த்தருடைய வார்த்தை குறித்து, கர்த்தருடைய நாமத்தை குறித்து நமக்கு பயம் இல்லை. அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார், பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன். ஒரு பாவி மனம் திரும்பும் போது மன்னிப்பார். ஒரு பாவி துணிகரமா பாவம் பண்ணுவாரானால் பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில சுகம் இல்லை? ஏன் பிரச்சனை? நம்முடைய சிந்தனைக்குள்ள ஏன் அடிக்கடியே போராட்டம் வருது? ஏன் அடிக்கடியே பிரச்சனை வருது? ஏன் நம்மளால ஏன் பரிசுத்தமா வாழ முடியல? ஏன் நமக்கு மற்ற பொருள் மேல ஏதோ ஒரு காரியத்து மேல இச்சை வருது? நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே சுகம் கிடைக்கும். இயேசுக்கு ரத்தினால் கழுவப்பட்ட நீதிமான் தான். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இப்போ நீதிமான் ஓடணும், எதுல ஓடணும்? இயேசு என்ன சொன்னாரு? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனம் என்றார். இப்போ நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள புறப்பட்டு போகணும். இப்போ வழியை காமிச்சிட்டாரு. அந்த வழி என்ன? சத்தியம். சத்தியத்துல நம்ம நடந்து போய் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும். இப்போ நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். நீதிமான் எப்படி ஓட முடியும்? உண்மையா இருந்தா தானே ஓட முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல உண்மை இல்லை. கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்றாங்க, செயல்ல இல்லை. இன்னைக்கு புதுசா சிருஷ்டிக்கப்பட்டது போல ஆக்டிவேட் இருக்கு, ஆனா கனெக்ஷன் இல்லை. கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில என்ன செய்ய? இப்படிதான் இருக்காங்க. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். உங்களுடைய வாழ்க்கையில சுகம் வேணுமா? நீங்க நீதிமானா இருக்கணும். நீதிமான் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையாக இருப்பானாகில் அவனே நீதிமான். நீங்க உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சரியா நடந்தால் நீங்க தான் நீதிமான். ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு விசுவாசத்தினாலே நீதிமான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா வேதம் சொல்லிடுது, கிரியைகளினாலே நீதிமானாக மாற்றப்படுகிறான். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தன்னு சொல்லி போட்டிருக்கு. இன்னைக்கு கிரியை இல்லாமல் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு செயல்ல இல்லாம போயிருது. கர்த்தருடைய பிள்ளைகள் செயல்ல காமிக்கணும். ஏன்னா நீதிமான் சொல்லிடலாம், ஆனா உண்மையா வாழணுமே. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்மை இல்லை, தேவனை குறித்து பயம் இல்லை, கர்த்தர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, இந்த இரவு நேரத்தில் இன்பமா நித்திரை வேணுமா? நம்முடைய வாழ்க்கையில சகல விதமான பாதுகாப்பு வேண்டுமா? நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை மாத்திரம் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியே நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, நாங்க எல்லாரும் உம்முடைய பாதுகாப்புல வந்து நிற்கிறோம். இந்த நாளிலே வீண் வார்த்தை பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. எங்க கண்கள் உள்ள பாவத்தை மன்னிச்சிருங்க. எங்க சிந்தனையில விபச்சாரமான காரியம் இருந்தால் மன்னிச்சிருங்க. உமக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தால் மன்னிச்சிருங்க. எங்க இதயத்துக்குள்ளே பொல்லாத காரியம் இருந்தால் மன்னிச்சிருங்க. உமக்கு பிரியமில்லாத எந்தெந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டு இருந்தோமோ மன்னிச்சிருங்க. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்படியாத பாவத்தை மன்னிச்சிருங்க. உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத பாவத்தை மன்னிச்சிருங்க. இரவு நேரத்தில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ அவனுடைய வாழ்க்கையிலே இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு தர வேண்டும். சில குடும்பத்திலே கற்பதனியா ஜெபிக்கிறாங்க, குடும்பத்துக்குள்ளே நிந்தை அவமானம். என் தேவன் மனம் இறங்கி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்துல மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையுமாக என் தேவன் பாதுகாக்குங்க, நன்றி. சில குடும்பத்துல டெலிவரி ஆயத்தமா இருக்காங்க, அப்பா. சில குடும்பத்துல பயப்படுறாங்க, அந்த பயத்தை நீக்கி பரம வைத்தியர் நீங்க உங்க பிள்ளையோட கூட இருங்க, நன்றி. சில குடும்பத்திலே அப்பா திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க, திருமணம் நிச்சயமாகிவிட்டது ஆனால் பணம் தேவை இருக்கு, அதற்குள்ள எல்லா வாசலும் திறந்துதாங்க. சில குடும்பத்துக்குள்ளே ஏஜ் அதிகமாயிட்டு பயம், குடும்பத்திலே நான் தனிமையா இருக்கிறேன், என் இயேசு ராஜா கிருபை செய்யுங்க. சில குடும்பத்துல முதியோர் ஜெபிக்கிறாங்க, அப்பா அவனுடைய கண்ணீருக்கும் அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி தாங்க,
அவங்க உள்ளத்துக்குள்ளே பல காரியங்களை யோசிக்கிறாங்க. அவங்களுடைய சகல காரியத்தையும் ஆசுறீங்க. சில குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. என் இயேசு ராஜா சகல வாசலும் திறந்து விடுங்க. சில குடும்பத்தில் என் கணவர் எனக்கு திருப்பி கிடைப்பாரா, இழந்து போன வாழ்க்கை எனக்கு மறுபடியும் கிடைக்கப்படுமா என்று பல காரியத்தில் யோசிக்கிறாங்க. விபச்சாரம், சில குடும்பத்தில் போதை காரியம், மதுவான அடிமை, சில குடும்பத்தில் விற்கிறதுனால பாதிக்கப்பட்டு பிள்ளி சூன்யம், ஏவல், அப்பா சில குடும்பத்தை தந்திரமாக கிரியை செய்கிற சில அசுத்த கிரியைகள், எந்தெந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டுக்கோ அந்த எல்லா கிரியில் அழிக்கப்படுத்தாஜா. எந்தெந்த வீட்டில் அப்பா பிரிவினை காணப்படுகிறதோ இயேசுக்குனால இயேசு நாமத்தினாலே அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். சத்துருக்களை பச்சிக்கிறாக்கின்னு இறங்கி ராஜா. லபஹாதூர் நிபி சிபஹு பஹாஷதன மாலஹருது ரமா காசேகே துனி காந்தூரி காரா காரா தூரவாலா. எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். இரவு நேரத்தில் சில குடும்பத்தில் கண்ணீரோடு ஜபிக்கிறாங்க, எனக்கு என் கணவர் வேணும், டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிதுன்னு சொல்லி இப்படியே ஒரு குடும்பத்தில் யோசிக்கிறாங்க. அப்பா அந்த குடும்பத்தில் சகல காரியத்தை மாற்றி கொடுங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அப்பா மீட் எடுக்க வேண்டும். எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை ஜபிக்கிறாலோ எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்தில் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், எனக்கு வேலை இல்லை, எனக்கு சம்பளம் வரல, சொந்த தேசத்துக்கு நான் திரும்பி போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அதற்குள்ள வாசல் தரக்கூடியன்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்குள்ள எல்லா வாசலும் திறந்தாங்க. சில குடும்பத்துக்குள்ளே நான் வெளிநாட்டுக்கு போக வேண்டும், எனக்கு அதுக்குள்ள தேவைகள் எல்லாம் நிறையன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. என் இயேசு ராஜா சகல வாசலும் திறந்துடுங்க. சில குடும்பத்தில் கவர்மெண்ட் வேலைக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க. அப்பா அந்த குடும்பத்தில் சகல காரியத்தை மாற்றி வாசலில் திறந்துடுங்க. சில குடும்பத்திலே எக்ஸாம் எழுதி கொண்டிருக்காங்க. நிறைய குடும்பத்தில் எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்ல இருக்காங்க. யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம். என் தேவனுடைய கிருபை இறங்கி வரட்டும். விசேஷமாக அப்போ உங்கள் பிள்ளைகளை உங்கள் பதவியில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கரம் தொட்டு விசேஷமாக இந்த இரவு நேரத்தில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அபிஷேகம் பண்ண வேண்டும். யாரெல்லாம் அப்போ எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் ஜெபிக்கினாலோ தேவ ஞானத்தினால் தேவ புத்தினால் நிரப்பி ஆசுறீங்க. விசேஷமாக நிறைய குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் வேறு வேறு இடத்துல தனிமையான சூழ்நிலை வேலை பார்க்குறாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே பத்திரமா பாதுகாத்தீங்களே, இந்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் சில குடும்பத்தில் வாலிப பையங்க கேமில் அடிமையாக இருக்காங்க. அப்பா என் தேவன் அந்த குடும்பத்தில் உள்ள சகல காரியத்தை மாற்றித்தர வேண்டும். வாலிப பையங்க ரட்சிக்கப்பட வேண்டும். அப்பா விசேஷமாக எந்த குடும்பத்திலே வீட்டிலே பல சூழ்நிலையில் சிக்கலில் சில குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை போராட்டம், சில குடும்பத்தில் தரித்திரம் பஞ்சம் கஷ்டம், ஒவ்வொரு வீட்டுகளையும் ஒவ்வொரு பிரச்சனை, எந்தெந்த குடும்பத்தில் இரவு நேரத்தில் பிரச்சனையோடு போராடத்தணும், நான் ஏன் வாழ வேண்டும் என்று அப்பா பல காரியத்திலே உள்ளத்திலே பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க ராஜா. அவங்க உள்ளத்துக்குள்ளே கண்ணீர் காணப்படுகிறது. அப்பா எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாலோ இந்த இரவு நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு என் இயேசு ராஜா மனம் இறங்கி அந்த குடும்பத்தில் உபத்திரத்தை எல்லாம் மாற்றி தர வேண்டும். இந்த நாளில் ஒரு குடும்பத்திலே தற்கொலை எண்ணங்களோடு நான் ஏன் வாழ வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்தை என் இயேசு ராஜா நீங்கள் மீட்டு தர வேண்டும். பல முறை அப்பா அந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க. இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் சகல உபத்திரத்தெல்லாம் மாற்றி என் இயேசு ராஜா நீங்கள் மீட்டு தர வேண்டும். இந்த இரவு நேரத்தில் ஒரு குடும்பத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா, என்னோடய வாழ்க்கையில் இவ்வளோ உபத்திரம் இருக்கிறது, இந்த உபத்திரம் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. என் இயேசு ராஜா நீங்கள் உதவி செய்ய வேண்டும். என் இயேசு ராஜா நீங்கள் உதவி செய்ய வேண்டும். சில குடும்பத்தில் அப்பா போட் தொழில் போயிட்டு இருந்தாங்க, அந்த குடும்பத்துக்காக சோதரம் ராஜா. அப்பா விசேஷமாக கம்பெனி வைத்துக்காங்க, அந்த குடும்பத்துக்காக சோதரம் ராஜா. விவசாயம் பார்க்காங்க, அந்த குடும்பத்துக்காக சோதரம் ராஜா. யாரெல்லாம் விசேஷமாக வியாபாரம் பார்க்குறாங்களோ அந்த குடும்பத்துக்காக சோதரம் ராஜா. அப்பா அவங்களுடைய எல்லா தேவைகள் எல்லாம் சந்தித்தீங்களே, இன்னுமாக நிறைய தேவைகள் இருக்கிறது. என் இயேசு ராஜா தான் நீங்கள் சந்திக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த நாளிலும் எந்த குடும்பத்திலே எந்த உபத்திரத்தோடு இருக்காங்களோ எல்லா உபத்திரத்தையெல்லாம் என் இயேசு ராஜா நீங்கள் மாற்றித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக இந்த வருஷத்திலே என் இயேசு ராஜா அப்பா நீங்கள் பரிபூர்ணமான உங்களுடைய கிருபினாலே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நிரப்ப வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே உள்ளத்திலே பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. என் இயேசு ராஜா எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி கொடுங்க. அப்போ சில குடும்பத்திலே என்னுடைய ஊழியத்தில் எனக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி அப்போ உள்ளத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில் எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி அவங்களுக்குள்ள வாசல் திறக்கப்படுது ராஜா. இந்த இரவு நேரத்தில் நிறைய குடும்பத்தில் நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்காங்க. சில குடும்பத்தில் வாட்ச்மேன், சில குடும்பத்தில் செக்யூரிட்டி, சில குடும்பத்தில் அப்பா போலீஸில் வேலை பார்க்காங்க, சில குடும்பத்தில் அப்பா ஆர்மியில் வேலை பார்க்காங்க, சில குடும்பத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பார்க்காங்க, சில குடும்பத்தில் அப்பா டாக்டரு,
சில குடும்பத்தில் நர்ஸ்மார், அப்பா யாரெல்லாம் நைட் ஷிஃப்டில் அப்பா கம்பெனியில் வேலை பார்க்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் இரவு நேரத்தில் சில குடும்பத்தில் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்காங்க, நிறைய குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் நைட் ஷிஃப்டில் வேலை பார்க்காங்க. அப்பா உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பத்திரமாக நீங்கள் பாதுகாக்க வேண்டும். முன்னும் பின்னுமாக தேவ தூதர்கள் நிப்பாட்டுக்கு ராஜா. இரவு நேரத்தில் எங்கள் வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவட்டும். எங்கள் வீடு முழுதும் முன்னும் பின்னுமா தேவ தூதர்கள் உருவினை பட்டயத்தோடு உலாவி கொண்டும் தேவனுடைய அக்னினால் பயம், இப்படியே எந்தெந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாளோ அந்த எல்லா கிரியலும் அழிக்கப்படுது ராஜா. சத்துருக்களை பட்சிக்கிற அக்னி இறங்கி விட்டும் இயேசு கிறிஸ்து ரத்தினால் இயேசு நாமத்தினாலே எல்லா கிரியலும் அழிக்கப்படுது ராஜா. ஒரு குடும்பத்தில் நான் வீடு கட்ட வேண்டும் என்று அப்பா ஆசைப்படுறாங்க, ஆனால் அதற்குள்ள வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. அப்பா விசேஷமாக கடன் இல்லாமல் வீடு கட்ட கிருபை செய்யுங்க ராஜா. உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்தில் நான் கொடுத்து வரல, எனக்கு மறுபடியும் கிடைக்குமா என்று அப்போ உள்ளத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் நகை கொடுத்துருக்காங்க, சில குடும்பத்தில் ரொக்கம் கொடுத்துருக்காங்க, சில குடும்பத்தில் கையெழுத்து போட்டாங்க, சில குடும்பத்தில் பல காரியங்களை ஏமாந்து இரவு நேரத்தில் கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த இரவு நேரத்தில் எந்த சூழ்நிலை எந்த உபத்திரம் இருக்காங்களோ என் இயேசு ராஜா நீங்கள் சந்திக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் நான் திக்கற்ற பிள்ளையாக இருக்கேன், என் பிள்ளை வந்து பார்க்க வரல, என் கணவர் இறந்தான்னு சொல்லி அப்பா வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. என் இயேசு ராஜா உதவி செய்யுங்க ராஜா. அப்போ அந்த இரவு நேரத்தில் நீங்கள் போய் சந்திங்க. சில குடும்பத்தில் ஆஸ்பத்திரியில் தனிமையாக இருக்காங்க அப்பா, சில குடும்பத்தில் யாருமே இல்லாமல் ஆஸ்பத்திரியில் படுத்த படுக்கையாக இருக்காங்க, சில குடும்பத்தில் வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்காங்க, பலவீனத்தோடு இருக்காங்க, சில குடும்பத்தில் ஹார்ட் பிரச்சனை, சில குடும்பத்தில் தலையில் பிரச்சனைங்க, சில குடும்பத்தில் கிட்னி பிரச்சனைங்க, சில குடும்பத்தில் அப்பா பிளட்டில் கேன்சருங்க, சில குடும்பத்தில் போன் பெயின்ங்க, சில குடும்பத்தில் சுகர் ப்ரெஷர், சில குடும்பத்தில் கால் வலிக்குங்க, நைட் ஆகிட்டுனா எனக்கு உடம்பு முழுதும் வலிக்குங்க, சில குடும்பத்தில் அப்பா யூரினில் ப்ராப்ளம்ங்க, சில குடும்பத்தில் நீர் கட்டி பிரச்சனைங்க. யாரெல்லாம் அப்பா பலவீனத்தோடு அதில் ஒரு குடும்பத்தில் அப்போ ஆஸ்பத்திரியில் இருக்காங்க ராஜா, சிறு பிள்ளை ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அப்போ எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த பலனத்தை ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்கள் பாதவில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. பரிபூர்ணமான சுகம் தாங்க ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தினால் இயேசு நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகம் உண்டாட்டு ராஜா. நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் என்று அப்பா இந்த நாள் எங்களோட பேசுனீங்க. யாரெல்லாம் இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அப்பா உங்களோட ரத்தினால கழுவி நீதிமானாக மாற்றுங்க ராஜா. அப்பா உங்களோட வாழ்க்கையில் பரிபூர்ணமான சுகம் தாங்க, பரிபூர்ணமான ஆரோக்கியம் தாங்க. அப்பா உங்களுடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலே எல்லா குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலி அடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீ பாதுகாக்க வேண்டும். இந்த நாளுக்குள்ள சகல கார்த்திகா சோதரம் ராஜா. அதிகால வேலை துதிக்கு துதியோட எலும்பு கிருபி செய்யுங்க. விசேஷமா இரவு நேரத்தில் உங்க பாதவிலை காத்திருந்து அப்பா எங்களுடைய குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து என் இயேசு ராஜா விடுதலை தந்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. இரவு நேரத்தில் இன்பமா நித்திருக்காங்க அப்பா, பரலோ தரிசனங்களை தாங்க ராஜா. வரக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்துங்க. அதிகால வெளில உங்க பாதவிலை கண் விழிக்க கிருபை செய்யுங்க. மீதியான வெளில நீங்க பொருட்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனாள பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தராய் இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அன்போடு இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, அதிகாலவில்லை 3 மணிக்கு அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் ஜெபித்துறோம். எங்களுடைய யூடியூப் சேனல் தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல், நீங்கள் எங்களுடைய மற்ற வீடியோ ஒருவேளை பார்க்க வேண்டும் விரும்பினால் தேவன் அருளிய அப்பம் சேனல் என்று நீங்கள் டைப் செய்தால் பார்க்க முடியும். இரவு நேரத்தில் கண்டிப்பாக செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வைங்க. எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவேளை எங்களோட தொடர்பு விரும்பினால் 9363-06-4181 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபித்துக்கொள்கிறோம். நீங்களும் எங்களுடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வரைக்கும் நாம் எல்லாரும் மாயத்தமாக இருப்போம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பார். உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே தேவ சமாதம் தந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.